நேற்று டெல்லி சென்ற முதல்வர் வந்து இன்னைக்கு வந்து அவசர சட்டம் ஜல்லிக்கட்டுக்காக கொண்டு வரப்படும், அது உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்ட பின்பு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று தமிழக ஆளுநர் அந்த அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார். இன்னும் ரெண்டு நாட்களில் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போராட்டத்தில் பங்கு பெறுற நீங்கள் இந்த போராட்டத்தோட அடுத்த கட்ட நிலை என்ன, போராட்டத்தை வந்து கைவிடணும் அப்படின்னும் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து போராட்டத்தை கைவிடணுன்ற நோக்கத்துக்காக தான் அவர் இது மாதிரிலாம் வந்து ஒரு கட்டுக்கதை கட்டுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் இப்போது இருக்கிற நிலைமைக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் த யூத் இஸ் கோயிங் டு பேக் ஆஃப். நீங்கள் வந்து ஒன்று இருக்குன்னுங்க இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள், நாங்கள் நடத்துகிறோம் நடத்தல ஒரு டேட் சொல்லுங்கள், இந்த டேட்டில் நீங்கள் போய் நடத்துங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் கலைஞ்சு போகிறோம். அதை விட்டுட்டு இன்னும் ரெண்டு நாளில் நடத்துகிறோம், இன்னும் ஒரு மூணு நாளில் நடத்துகிறோம் அப்படின்றது பர்மனன்ட் நீங்கள் வந்து முடிவாக இதை சொல்லிடுங்களேன், பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இங்கேருந்து சும்மா டெல்லி போயிட்டு இங்கேருந்து டெல்லி போக தெரிஞ்ச வரைக்கும் இங்கேருந்து மெரினா வர தெரியலையா? மண்டே அன்னைக்கு வந்து இவங்க ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா பீட்டை உடனே கேஸ் போட்டு மறுநாளே டெஸ்கில் போயிடும் கேஸு. அதுக்கப்புறம் இவங்க ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாலும் உனதான் கொண்டு வராட்டி உன கவுண்ட் பண்ணி காமெடி. நீ வயசுக்கு வந்தா என்ன வரல நான் என்ன, அதே கதை தான் இங்கேயும் நடக்க போகுது. கவுண்ட் பண்ணி சென்றிருக்காங்க, சிங்கி அடிக்க வேண்டியதான் நம்ம அதெல்லாம் போய் இந்த போராட்டத்தை மொத்தமாக கலைக்கிறதுக்காக பன்னீர்செல்வம் அவர் சொன்னது ரொம்ப போய் இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த போராட்டம் வந்து அவங்க சொன்னதாக கூட சரிங்க, ஆனால் வந்து இந்த போராட்டம் விட மாட்டோம். இங்கே மேடம் இருந்தால் இந்நேரம் இப்படி இருக்குமா? அவங்க உடனே ஓடி வருவாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சோன்னு மக்களுக்காக நான் மக்களுக்காகவே நான் சொன்னவங்க அந்த மேடம். அந்த மேடம் இன்றைக்கி இல்லாதனால தானே இவ்வளோ பேர் ஆட்டம் ஆடுறீங்க சொல்லுங்கள். அந்த மேடம் இருந்தாங்கன்னா எல்லோரும் அடங்கி தானே இருப்பீங்க நீங்கள். அவங்க உடனே ஓடி வருவாங்க, பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சோன்னு ஒரு தாய் மாதிரி ஓடி வருவாங்க அவங்க. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி இதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி இதை பண்ணாலும் பீட்டா மறுபடியும் நமக்கு சேலஞ்ச் வைக்கிறான். நீங்கள் பண்ணீங்கன்னா நான் மறுபடியும் நான் இந்த கோர்ட்டில் மறுபடியும் கேஸ் போட்டு இதை மறுபடியும் ஓட நமக்கு சேலஞ்ச் பண்ணுறான். ஸோ அதனால் இங்கே இருக்கவங்களுடைய ஒற்று மொத்த கருத்து என்னென்னா பெர்மனன்ட் சொல்யூஷன், பெர்மனன்ட் சொல்யூஷன் பிசிஏ ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணி அதில் சேஞ்சஸ் கொண்டு வரணும், பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ட்லேருந்து புல்லை ரிமூவ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம முதல் வைக்கிற கோரியை. இதுக்காக ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணணும், அவசர சட்டம் கொண்டு வந்து பார்லிமெண்ட்டை கூட்டி ஜனாதிபதியிடம் ஒப்புதல் பெற்று இதை நிறைவேற்றி நமக்கு அனைவருக்கும் ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். குறிப்பாக இந்த போராட்டம் பல்வேறு கற்பிதல்களையும் பல்வேறு மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கு. இன்றைய இளைய சமூகத்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த போராட்டம், நடிகர் சங்கத்தால் ஒரு போராட்டம் ஒருங்கிணைக்கப்படும் போது நீங்கள் எங்களோட களத்துக்கு வாங்க நாங்கள் உங்களோட களத்துக்கு வரமாட்டோம் அப்படின்ற ஒரு தெளிவும் மாற்றமும் இன்றைய இளைய சமூகத்திட்டு இருக்குது. இதை நீங்கள் எப்படி பண்ணுங்க? ஒரே விஷயம், இங்கே நடிகர்கள் ஐடியில் வேலை பார்க்குறாங்க, ஆட்டோவில் பார்க்குறாங்க, இந்த அடையாளத்தை தூக்கி போட்டுட்டு எல்லோரும் தமிழன்கிற உணர்வோடு தான் வந்தாங்க. அவங்கள எல்லாருமே உள்ளே விட்டாங்க. தமிழன்கிற ஒரு உணர்வு தான், யார் என்ன வேலை பண்ண பார்க்கலாம், முதல்ல நம்ம தமிழனாக இருக்கணும் அப்புறம் தான் இந்தியனாக இருக்கணுங்கிறத இப்போ மோடிஜி நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. தயவு செஞ்சு இது மாதிரியான ஒரு போராட்டம் இனி எந்த மாநிலத்திலையும் நடக்கக்கூடாது. இது தமிழ்நாடு ஒரு இறுதியான ஒரு போராட்டமாக இருந்து மற்ற மாநிலங்களின் அவங்களுடைய கல்ச்சரையும் பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரமாக இருக்கணும். நீ சொல்லாமல் கூட போயா, அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் என்ன போக மாட்டோம். ஒரு பேர் தான், ரெண்டு பேர் இருந்தாங்க, நாலு பேர் இருந்தாங்க, இன்றைக்கி 40,000 பேர், 4 கோடி பேர் வந்துட்டாங்க. இதுக்கு மேலே தமிழ் மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பீட்டா கூறுவதில் நன்றி சொல்லிக்கிறேன். நீ சும்மா இருந்த தமிழரா, எல்லாரும் நெஞ்சில் நீ வீரத்தை ஊட்டின பற்றியா? அதுக்காக இல்லை, உண்மையாலே சொல்கிறேன், இது ரெண்டு நாள் வந்து கண் துடைப்பு. ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது கண் துடைப்பு. ஏன்னா அந்த மக்கள் கூட்டத்தை முதல்ல கலைக்கணும். இந்த மக்கள் கூட்டத்தை கலைச்சா தான் இவங்க அங்கே உட்கார முடியும், அங்கே பேச முடியும். அந்த ஒரே காரணத்துக்காக சனி ஞாயிறு லீவு, அந்த ஒரு காரணத்துக்காக சாயங்காலம் 4 மணிக்கு நான் வெளியிடுறேன், 5 மணிக்கு வெளியிடுறேன்னு சொல்கிறாங்க. இதான் உண்மை. ஒரு 1000 செல்லாதுன்னு ஒரு அறிவிக்கையே அவசர சட்டம் போடுறாரு, யாரை கேட்டு போட்டாரு? அதுக்கு பின்னாடி வந்து உச்ச நீதிமன்றத்தில் அது மேலே கேஸ் போகுது. அப்போ கேஸ் இருக்குன்னு விட்டாரா? அதுக்கடுத்து ஒரு அவசர சட்டம் போகிறாரு, வருமான வரி வரம்பதில் இவ்வளவு 50% நாங்கள் பிடிப்போம், 30% படிக்கிற 50% படிக்கிறதுக்கு அவசர சட்டம் உடனடியாக போட முடியுது. இந்த ஜல்லிக்கட்டுக்காண்டி 3 வருஷமாக கேட்குறப்ப குரல் கொடுக்காம 4 நாளாக பனியிலையும் வெயிலையும் எங்கள் குழந்தைங்க இளம் காளைகள் இங்கே வந்து கிடக்கிறாங்க. அவங்க லெட்டின் போனாங்களா, குளித்தாங்களா, அவங்களுக்கு அடிப்படை ஊதியம் கொடுத்து அடிப்படை உரிமைக்கு தண்ணி கொடுத்தாங்களா? சார், இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லலை. நான் வந்து நடத்துகிறேன்னா இப்போ நடத்துறதுக்கு இல்லை, இது வந்து பர்மனன்ட் சொல்யூஷனாக வேணும். இந்த மக்கள் கூட்டத்தை வந்து பிரிக்கக்கூடிய சதின்னு மட்டும் சொல்ல முடியாமல், நேற்று வரைக்கும் முந்தா நேற்று வரைக்கும் டெல்லியில் போயிட்டு இதுக்கான ஒரு முடிவை நான் எடுக்கிறேன், இதற்கான சட்டப்பிரிப்பை நான் மோடிக்கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை அலைக்கழித்து கொண்டிருப்பது இது அரசாங்கத்தின் சரியான வேலை அல்ல. அவசர சட்டம் பிறப்பிக்கிறதுக்கு வழிமுறை இருக்குன்னு சொல்லியிருக்காருல, இது வந்து முன்னால் ஒரு 10 நாளுக்கு முன்னால் தெரியாதா?
இதே அவசரத்தை 10 நாளுக்கு முன்னால செஞ்ச பொங்கலுக்கு நம்ம வந்து தாராளமாக ஜல்லிக்கட்டு நடத்திருக்கலாமே. ஆனால் இன்னைக்கு அவர் சொல்றதும் மோடி செய்யறதும் என்ன தெரியுமா, இந்த மக்களை ஏமாத்துறதா எங்களுடைய கருத்து. நாங்கள் வந்து எங்களை ஏதோ இப்போ எங்களை எல்லாரையும் வந்து இங்கேருந்து அனுப்புறதுக்காக தான் இப்படி ஒரு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிருக்கோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து போயிட்டோன்னா மறுபடியும் எங்களுக்கு சேர்றது ரொம்ப ஈஸி தான், எங்களுக்கு அது கஷ்டம் கிடையாது. ஆனால் மாணவர்கள் கைவிட்டுட்டாங்கன்ற ஒரு பேச்சு வரக்கூடாது, அதுக்காக நாங்கள் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம்.